புல்ஸ்டிக் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இந்த நிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற சீரீஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். நேற்று கூட ஒரு ஸ்டாக் ஏசிசி பற்றி போட்டிருந்தோம். இந்த சீரீஸில் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி அந்த நிஃப்டியில் 50 ஸ்டாக் இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டியலேருந்து ஒவ்வொரு ஸ்டாக்காக எடுத்து அந்த ஸ்டாக் எப்படி இருக்குது, இப்போ ட்ரெண்டில் எப்படி இருக்குது, அது நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பயன்படுத்தலாமா இல்லை ட்ரேடிங்க்கு பயன்படுத்தலாமா அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஐடியா மட்டும் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். இதில் 50 ஸ்டாக் வரும், ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு ஸ்டாக்காக எடுத்து எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து அம்புஜா சிமெண்ட்ஸ். அம்புஜா சிமெண்ட்ஸுங்கிறது ஒரு சிமெண்ட் செக்டரில் கூடிய ஸ்டாக். ஏற்கனவே வந்து ஏசிசி பார்த்தோம். இது ரெண்டாவது ஸ்டாக் வந்து அம்புஜா சிமெண்ட்ஸ். இந்த அம்புஜா சிமெண்ட்ஸோட இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் இன்னைக்கு நெகட்டிவாக தான் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் பார்க்கும்போது இட் கம்ஸ் அரவுண்ட் 195 ருபீஸ், 195 ரூபாய் அப்படிங்கிறதுல வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த அம்புஜா சிமெண்ட்ஸோட 3 மாத டேட்டா எடுத்து பார்க்கும்போது, இது 3 மாதத்தில் வந்து எவ்வளவு அதிகமாக போயிருக்கு அப்படின்னு பார்க்குறபோது 213 அப்படிங்கிற லெவலுக்கு போயிருக்குது. லோ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இது 184 அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த அம்புஜா சிமெண்ட்ஸை வந்து அதோடைய ஃபண்டமெண்டல் பராமீட்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, அதோடைய இபிஎஸ் அண்ட் பி ரேஷியோ ரெண்டையும் மட்டும் எடுத்து பார்க்கல. ஏகப்பட்ட பராமீட்டர்ஸ் இருக்கும், பட் ஜென்ரலாக நான் என்ன செய்வேன் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கோட ஸ்னாப்ஷாட் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறபோது மேலோட்டம் அப்படி எடுத்து பார்க்குறதுக்கு வந்து இபிஎஸ் போதும், பி ரேஷியோ போதும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதர் பராமீட்டர்ஸ் அதெல்லாம் நான் பார்க்குறது கிடையாது. சார்ட் பண்ணி எப்போவும் பார்க்க கிடையாது. இது வந்து ஒரு பேசிக்காக இது என்ன, இது எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்து பார்க்குற மாதிரி தான். அப்போ இதோட இபிஎஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இது 7.49 அப்படிங்கிற லெவலில் இந்த இபிஎஸ் இருக்குது. ஸோ இதோட பி ரேஷியோ பார்க்கும்போது இது அபவுட் 26.23 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த இபிஎஸ் எப்படி இருக்குது, பி ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தா, இபிஎஸை விட பி ரேஷியோ அதிகமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த இபிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாக்கோட ஸ்ட்ரென்த் பலத்தை காட்டக்கூடிய பராமீட்டர். பி ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக்கோட வீக்னஸை காட்டக்கூடிய பராமீட்டர். வீக்னஸ் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது. அப்போ இதே வந்து ட்ரேடர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து நல்லா இருக்குது. அப்போ கம்பேரிங் டு ஏசிசி ஸ்டாக்கை விட இந்த அம்புஜா சிமெண்ட் ஸ்டாக்ங்கிறது வந்து ட்ரேடருக்கான ஸ்டாக்காக பரிணமிச்சிட்ருக்கு. அப்போ இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கலாமா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கலாமான்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க வேண்டாம். ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க வேண்டாம்னு பார்த்தா, நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அம்புஜா சிமெண்ட் ஸ்டாக் வந்து எப்போயாவது தான் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் காமிச்சிட்ருக்கோம். மற்றபடி என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அதோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து ஒரு 4 ரூபாய் மேலே போகிறது இல்லை 4 ரூபாய் கீழே வருது, இந்த மாதிரி அப்படி ரோல் ஆகிட்டு அப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்க முடியும். அப்போ இது என்ன அப்படின்னா, ஒரு மொமெண்டம் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இந்த அம்புஜா சிமெண்ட் ஸ்டாக் வந்து நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து இதை வாங்கி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது எப்போவுமே அந்த இப்போ 195 ருபீஸ் இருக்குது அப்படின்னா, இது வந்து இதோடைய அந்த 3 மாதம் லோயஸ்ட் ப்ரைஸ் இருக்குங்க இல்லைங்களா, அந்த 185 அது கீழே போச்சு அப்படின்னா வீக் ஆகிடும். அப்படி வீக் ஆச்சுன்னா இந்த கீழே வந்துகிட்டே இருக்கும். கீழே வந்துச்சுன்னா எங்கே போய் நிற்கும்னு பார்த்தோம்னா, அது இப்போ என்னோட கணிப்புப்படி அது 167 அப்படிங்கிற ஒரு லோயஸ்ட் லெவலுக்கு வந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். இப்போ மேலே போகுது அப்படின்னா, நல்லா மேலே போகணும்னா இது வந்து 213 தாண்டி மேலே போகும்போது தான், 222 அப்படின்னு வரும், 227 ஒரு ஹடில் இருக்கும். அதுக்கப்புறம் 232-245 மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ இந்த ஸ்டாக்கை வந்து ட்ரேடிங்க்கு எடுத்துக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேண்டாங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ அம்புஜா சிமெண்ட்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். ஸோ இதில் வந்து இவ்வளோ சின்னதாக சொல்கிறீங்களே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இதை வந்து என்னென்ன ஒரு ஸ்டாக் பேரை சொல்கிறீங்க, அந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் சொல்கிறீங்க, அதோடய 3 மாதம் அதிகபட்ச விலை குறைந்தபட்ச விலை சொல்கிறீங்க, இது போதுமானு கேட்டோம்னா, ஒரு ஸ்டாக்கை வந்து எடுத்து அப்படி மேலோட்டமாக பார்த்து இது என்ன, இந்த ஸ்டாக் எப்படி இருக்குது, இதை நம்ம ட்ரேடிங் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் லெவலில் இது ஒரு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி ஃபஸ்ட் லெவலில் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது மட்டும் போதும். இதுக்கு அடுத்த லெவலில் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து நல்ல தராக நீங்கள் செக் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது தான், இதோடைய செக்டர் எப்படி இருக்குது, செக்டரோட பி ரேஷியோ எப்படி இருக்குது, இதோட பி ரேஷியோ எப்போருந்து எப்பெல்லாம் வந்து இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்குது, இதோட இபிஎஸ் வந்து எப்பெல்லாம் மேலே போயிருக்குது, எப்பெல்லாம் கீழே இருக்குது, இங்கே போனஸ் கொடுத்துருக்காங்களா, டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி அக்கு பேர் ஆணி பேர் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கும். ட்ரேடிங்காக இருந்தால் கூட என்ன ஆகும்னா, ஒரு 3 நாளைக்கான அதோடைய க்ளோசிங் ப்ரைஸ் எப்படி இருக்குது, இல்லை போன மாதம் இதே நாளில் க்ளோசிங் ப்ரைஸ் எப்படி இருக்குது, போன வருஷம் எப்படி இருக்குது, இல்லை இயர் ஹை எப்படி இருக்குது, இயர் லோ எப்படி, அதெல்லாம் வரிசை அப்படியே பார்த்துட்டு போகணும். இப்போ இந்த நிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற இந்த சீரீஸில் நம்ம இன்னைக்கு கொடுத்த ஸ்டாக் வந்து அம்புஜா சிமெண்ட்ஸ். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேறு சில ஸ்டாக்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இதை தொடர்ந்து பாருங்கள். நம்ம புல் ஸ்ட்ரீட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மட்டும் இருந்திருந்தீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த சேனல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம புல் ஸ்ட்ரீட் சேனலில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து புல் ஸ்ட்ரீட் சேனலை பாருங்கள். இந்த புல் ஸ்ட்ரீட்டோட இணையதளத்தோட முகவரி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
அதை கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து நம்ம பிளாக் வந்துடலாம். பிளாக்ல வந்து அப்பப்போ ஆர்டிகல்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன், டெய்லி ஒரு 3-4 ஆர்டிகல்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் அதை பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அதிக தகவலோடு உங்களை நம்பி பண்ணுறேன்.